ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிராக பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பாரிய ஆர்ப்பாட்டம் கொழும்பு ஹைட் பார்க் மைதானத்தில் நாளை பிற்பகல் இடம்பெறவுள்ளது. கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் வெளியிடப்பட்ட சுகாதார வழிகாட்டுதலின் அடிப்படையில் போராட்டத்திற்கு தடை விதிப்பது குறித்து அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் போராட்டத்தில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகரவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் எத்தகைய அழுத்தங்களுக்கு மத்தியிலும் திட்டமிட்டபடி நடத்தப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கூட்டாக அறிவித்துள்ளனர். கொழும்பு நகரத்தில் நாளைக்கு நடக்கக்கூடிய எங்களுடைய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் எதிர்ப்பு கூட்டங்கள் நடக்கிறதுக்கு நாங்கள் அதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அரசாங்கம் இதை தடுக்கிறதுக்கு இதை நிறுத்துறதுக்கு பல சதிகள் இப்போது போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த சதிகள் போட்டாலும் நாங்கள் முடிவெடுத்த இந்த அரசாங்கத்துக்கு எதிராக மக்களுக்கு பல துன்பங்களை கொடுக்கக்கூடிய மக்களுக்கு பல கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நாளை அந்த ஆர்ப்பாட்டங்கள் அந்த எதிர்ப்பு கூட்டங்கள் கொழும்புல விடுக்கின்றோம். அவர்கள் எங்கள் அமைப்பாளர்களை அச்சுறுத்துகின்றனர். சட்டத்தை மீறினால் பிரச்சினை என எச்சரிக்கின்றார்கள். போராட்டத்துக்கு அஞ்சிய அரசாங்கம் போராட்டத்தில் பங்கேற்றால் அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் என பேருந்து உரிமையாளர்களுக்கு அறிவித்துள்ளது. என்று அடக்குமுறையை அரசாங்கம் கையில் எடுத்துள்ளது. நீதிமன்றத்தை நாடவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளது. இவை அனைத்துக்கும் எதிராக நாம் போராட்டத்தை முன்னெடுப்போம். நாளை இது நிச்சயம் இடம்பெறும். அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு நாம் அஞ்சவில்லை. நாங்கள் இதனை கட்டாயம் செயற்படுத்துவோம். தினமும் 200 பேர் உயிரிழக்கையில் நாட்டை திறந்து வைத்திருந்தவர்கள் என்று எமக்கு புதிய வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளனர். இது அவமானம், வெட்கம். இவ்வாறு ஆடையை அவிழ்த்துவிட்டு அரசாங்கத்துக்கு சார்பாக செயற்பட வேண்டாம் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்க விரும்புகின்றோம். எதற்கும் அஞ்சாத ஜனாதிபதி இந்த ஜனநாயக செயற்பாட்டுக்கு தடை விதிக்க மாட்டார் என நினைக்கின்றேன். இல்லாவிடின் இன்று இந்த நாட்டில் இருக்கும் முதலாளிக்கு பைத்தியம் என்று அர்த்தம்.